Welcome to Sen Talks. English grammar and spoken English related videos in the channel la paathutirukom. English la grammar mistake illama pesanum. Adutha English la kelvi keta English la badhil solanum. Adutha kitta English la kelvigal kekanum. Maximum Tamil pesravanga nenikkira vishayam idu oru aimavum avanga vechirupanga. Tamil Nadu, Tamil la pesuradhukku first mukkiyathuvam kudupom. Adutha maanilathukku illa vera naatukku porappa English important ah thevaipadum. First standard la irundhe sila peru Tamil mediyathilayum sila peru English mediyathilayum padichirupom. English mediyathila padichalum English la pesuradhukku correct ana practice panna mattum dhaan mudiyum. Eludhuradhukkum practice pananum pesuradhukkum practice pananum. Learning our mother tongue. நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்மளுடைய தாய்மொழியை எப்படி நம்ம கத்துக்கிறோம், அது எப்படி நம்மளுக்கு வருது? குழந்தையா இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் நம்மளுடைய தாய்மொழியை பேச முடியுது, அது எப்படி முடியுது? யாரும் போர்டு வச்சு சொல்லிக் கொடுக்கல, எந்த ஒரு மதர் டங்கையோ நம்மளால் ஈஸியாக பேச முடியுது ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அது எப்படி? ஸோ குழந்தையாக இருக்கிறப்ப நம்மளை அறியாமலே நம்மளுடைய மதர் டங்கை ஈஸியாக பேசிடுறோம், நம்மளுடைய தாய்மொழியை ஈஸியாக பேசிடுறோம். அப்படி இங்கிலீஷ் மாதிரி அதர் லாங்குவேஜஸை பேச முடியல, அது ஏன்? தாய்மொழியை பேச முடியுது, அதர் லாங்குவேஜஸை பேச முடியல. அதர் லாங்குவேஜஸ் லேர்னிங், அதாவது இங்கிலீஷே எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ்க்கு லெட்டர்ஸ் படிக்கிறோம், ஏபிசிடி. ஸ்கூலில் போய் ஏபிசிடி படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகள், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறோம். வார்த்தைகளுக்கு அப்புறம் சின்ன சின்ன வாக்கியங்கள் இங்கிலீஷில் எழுதி படிக்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய வாக்கியங்கள் படிக்கிறோம். அதுக்கப்புறம் கிராமர் ரூல்ஸ், ஒரு சென்டென்ஸை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத படிக்கிறோம். ஸ்கூலில் இங்கிலீஷ் லெசன்ஸ் பாடங்கள் நிறையா வாசிக்கிறோம், சென்டென்சஸ் நிறையா வாசிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் எழுதுறதுக்கு பழகிறோம், கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் எழுதுறதுக்கு பழகிறோம். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், கடைசியில் இங்கிலீஷில் பேசுகிறோம். ஸோ இங்கிலீஷ் மாதிரி அதர் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு லிசனிங், அடுத்தவங்க வாசிக்கிறத பேசுகிறத கவனிக்கிறது, அடுத்து ரீடிங், அப்புறம் எழுதுறது, சின்ன சின்ன வாக்கியங்கள் எழுதுறது, அதுக்கு அப்புறம் பேசுறது. ஸோ இங்கிலீஷில் பேசுறது கடைசியில் வருது. பட் மதர் டங்கில் நம்மளுடைய தாய்மொழியில் ஃபஸ்ட்டு கேட்குறது வருது, லிசனிங், அடுத்தவங்க பேசுகிறத கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்தவங்க தமிழில் பேசுகிறத கேட்குறோம், அதுக்கு அப்புறமே நம்மளே பேச ஆரம்பிக்கிறோம். அந்த குழந்தையாக இருக்கிறப்பவே தமிழில் பேச ஆரம்பிக்கிறோம். பேசுகிறதுக்கு அப்புறம்தான் தமிழ் எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் வாசிக்கிறதுக்கு பழகிறோம். ஸோ அந்த ஆர்டரை இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் அவர் மதர் டங்க், நம்ம மதர் டங்கில் பேசுகிறதுக்கும் அதர் லாங்குவேஜஸ் பேசுகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது மறுபடியும் ரீகால் பண்ணலாம், ஃபஸ்ட்டு லிசனிங், நம்மளுடைய தாய்மொழி மற்றவங்க பேசுகிறத கவனிக்கிறோம், அடுத்து நம்மளே பேச ஆரம்பிச்சிட்றோம், பேசுகிறதுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு பழகிறோம், அதுக்கு அப்புறம் வாசிக்கிறதுக்கு பழகிறோம். இது நம்ம மதர் டங்க் லேர்னிங். இங்கிலீஷ் மாதிரி அதர் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கவனிக்கிறோம், லெட்டர்ஸ் சொல்கிறத கவனிக்கிறோம், அதுக்கப்புறம் எழுதுகிறோம், எழுதுறதுக்கு பழகிறோம், அப்புறம் வாசிக்கிறோம், கடைசியாக பேசுகிறோம். ஸோ இங்கே பேசுகிறது கடைசியாக வருது அதர் லாங்குவேஜஸ் லேர்னிங்கில், தாய்மொழியில் பேசுகிறது செகண்ட் வருது. ஸோ ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்க்கு சரௌண்டிங் ரொம்ப முக்கியம். சுற்றி இருக்கிறவங்க எந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு ஈஸியாக பேசுகிறதுக்கு வரும்.
இப்போ தாய்மொழி, நம்மளுடைய தாய்மொழி இல்லாமல் வேறு லாங்குவேஜஸ் பேசுகிறவங்க நம்ம கூடவே இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறது மாதிரி நம்மளால் ஈஸியாக பேச முடியும். ஹியரிங், கேட்குறது, அடுத்தவங்க பேசுகிறத நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஸ்கூலில் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் நம்ம தாய்மொழியை குழந்தையாக இருக்கிறப்ப ஈஸியாக கற்றுக்குறோம். சுற்றி இருக்கிறவங்க நம் பேசுகிறத கேட்டுகிட்டே நம்மளால் ஈஸியாக பேச முடியுது. தாய்மொழியை கற்றுக்கிற மாதிரி தான் சுற்றி இருக்கிறவங்க இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்மளும் ஈஸியாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை பார்க்கலாம். ரீடிங், ரீட் பண்ணணும், நிறைய ரீட் பண்ணணும். ரீடிங் அப்படின்னா என்ன ரீட் பண்ணலாம்? சிம்பிளான சென்டென்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணலாம். ஸ்டோரி புக் வாங்கி ரீட் பண்ணலாம். உங்களுக்கு பேசிக் வார்த்தைகள் ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கி லெசன்ஸை ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணுறப்ப நம்ம வாசிக்கிறது கரெக்டா, நம்ம ரீட் பண்ணுறது கரெக்டா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். யார்ட்டையாவது வாசித்து காமிச்சு ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு செக் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ண வேண்டாம், அதை கடைசியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்சஸை ரீட் பண்ணி பழகணும். ரீட் பண்ணுறப்ப பக்கத்தில் டிக்ஷனரி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதோட மீனிங்கை உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிக்ஷனரி இஸ் இம்பார்ட்டண்ட். ரீட் பண்ணுறப்ப நல்ல சத்தமாக கிளியராக ரீட் பண்ணணும், நிதானமாக ரீட் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக ரீட் பண்ணக்கூடாது. டெய்லி 5 to 10 pages ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சு ரீட் பண்ணணும். நம்ம என்ன ரீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்படி கண்டினியூஸாக ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு வார்த்தையை எந்த மாதிரி சென்டென்ஸாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுறீங்க, தே ரீட் ஏ நாவல் அப்படின்னு, அதவே வேறு மாதிரி நம்மளாக க்ரியேட் பண்ணி பார்க்கணும். ஐ ரீட் ஏ நாவல், ஹீ ரீட்ஸ் ஏ நாவல், தே ரீட் ஏ நாவல், இந்த மாதிரி வாசித்த சென்டென்ஸ்லேருந்து நம்மளாக க்ரியேட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி கேள்விகள் உருவாக்கி பார்க்கணும். வாட், வென், விச், இந்த மாதிரி கேள்விக்கு உண்டான வார்த்தைகளை வச்சு நம்மளே நிறையா கேள்விகள் உருவாக்கி பார்க்கணும். ஸோ சென்டென்சஸ், நார்மலான சென்டென்சஸ் நம்மளாக உருவாக்கணும், கேள்விகள் நம்மளாக உருவாக்கி பார்க்கணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளே பதில் சொல்லி பார்க்கணும், இங்கிலீஷில் அப்படி எழுதி பார்க்கணும். அதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் க்வெஸ்சன்ஸ் எழுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணோம், இப்போ எழுதி பார்க்குறோம். ஸோ சென்டென்சஸ் நம்மளாக எழுதி பார்க்குறோம். அடுத்த லெவல் லிசனிங். நல்லா இங்கிலீஷ் பேசுகிற யார்ட்டையாவது போய் சின்ன சின்ன டயலாக்ஸ் நம்மளாக பேசி பழகணும். அந்த கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்டில் சிம்பிள் டயலாக்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம லிசன் பண்ணணும். ரீடிங், அப்புறம் ரைட்டிங், இப்போ லிசனிங். நல்ல நிறைய டைலாக்ஸ் லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ். சைமல்டேனியஸாக, அதாவது ரீடிங், ரைட்டிங், லிசனிங் பண்ணுறப்பவே நம்மளாக சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து பேசி பழகணும். கண்டிப்பாக நம்மளால் பேச முடியும். ரீடிங், ரைட்டிங், லிசனிங் நல்லா பண்ணுறப்ப ஸ்பீக்கிங்கும் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ ஷியோராக பேசலாம். சென்டென்சஸ், டைலாக்ஸ் நீங்கள் பேச பேச உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். கான்ஃபிடென்ஸ் வளர வளர ஃபியரும் ஷைனஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடும். நிறைய சென்டென்சஸ் நீங்களாக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நம்மளுடைய மதர் டங் இங்கிலீஷ் இல்லை அப்படின்றதுனால வேகமாக பேசணும்னு அவசியம் இல்லை. நார்மலான ஸ்பீடில் இல்லைன்னா மெதுவாகவே பேசலாம். இங்கிலீஷில் ஸ்பீடாக பேசணுன்னா நல்லாயிருக்கும்னு சில பேர் நினைப்பாங்க, அது ரொம்ப தப்பு. நார்மலான ஸ்பீடில் பேசினா தான் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். நிறைய சிச்சுவேஷனல் டைலாக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துக்கு உண்டான டைலாக்ஸ் நீங்களே ஃபார்ம் பண்ணி பேசலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் நீங்களாக கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்கள், சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள், பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
உடனே பேசிட முடியாது, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். நிறையா இங்கிலீஷ் பேசுகிற மெத்தட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடை நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தே ஸ்பீக் வெல். அடுத்த வீடியோவில் வேறு வேறு மெத்தட்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸை பார்க்கலாம். Thanks for watching and sharing our videos. Thank you.